ரணிலுக்கு பெரும் அவமானம். மஹிந்தவிடம் தஞ்சமடைந்த முக்கியஸ்தர்கள். அதிகப்படியான அரச ஊழியர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி தீர்மானம். மின் கட்டணங்களில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை தொடரும். சர்வதேசத்திடம் ரணில் அதிரடி. அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் சந்தித்து தொழில் வாய்ப்புகளை கேட்டுள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. வாழ்வதற்கு கடினமாக உள்ளதென கூறிய ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ஆசன அமைப்பாளர்கள் 12 பேர் இவ்வாறு மஹிந்தவிடம் உதவி கோரியுள்ளனர். தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ள அழுத்தத்திற்கு முகம் கொடுக்கும் வகையில் அரச கூட்டு தாபனங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் பதில் தலைவர், பதில் பணிப்பாளர் போன்ற பதவிகளை தமக்கு வழங்குமாறு மஹிந்தவிடம் இந்த குழு கோரிக்கை விடுத்துள்ளனர். சமகால ஜனாதிபதி பிரதமராக இருந்த காலம் முதல் தமது கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாமையே மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்கான காரணம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய பதவிகளை தேடி வந்து ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் பலருக்கு கூட்டு தாபனங்களில் உயர் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. தற்போதைய அரசாங்கத்தின் அனைத்து பதவிகளின் சலுகைகள் மற்றும் வெகுமதிகள் தொடர்பில் மஹிந்த மற்றும் பசில் ஆகியோர் இறுதி தீர்மானத்தை எடுப்பார்கள் எனவும், தற்போதைய ஜனாதிபதி அந்த பரிந்துரைகளை மாத்திரமே அமல்படுத்துவார் எனவும் அரசாங்கத்தின் பலம் வாய்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளார். அரச சேவையில் உள்ள அதிகப்படியான அரச ஊழியர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்தை பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்ரனு அறிவித்துள்ளார். தகவல் திணைக்களத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கோரியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசுத்துறைக்கான ஆட்சேர்ப்புகளை இடைநிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதுடன் கட்டாயம் ஓய்வு வயதில்லை 60 வயதெனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரச சபையில் ஏற்படும் வெற்றிடங்கள் பல்வேறு அரசு நிறுவனங்களில் உள்ள அதிகப்படியான ஊழியர்களை கொண்டு நிரப்பப்படும். எனவே அரசு நிறுவனங்களில் ஆள் பற்றாக்குறையோ சேவையோ வழங்குவதில் குறைபாடுகளோ ஏற்படாது. உதாரணமாக அரசாங்கம் 2020 60,000 பட்டதாரிகளை பொதுச்சேவைக்காக ஆட்சேர்ப்பு செய்தது. எனினும் அவர்களில் பலர் பட்டதாரிகளுக்கு பொருந்தாத வேலைகளை செய்வதாக கூறப்படுகின்றது. இந்த பட்டதாரிகளை கொண்டு அரசு துறையில் உள்ள வெற்றிடங்களை அரசாங்கம் நிரப்ப முடியும். அத்துடன் அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமை நிதி மேலாண்மை மற்றும் வாழ்க்கை செலவை குறைப்பதாகும் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் எரிபொருளின் விலை குறைக்க நடவடிக்கை மேற்கொண்டால் மின் கட்டணங்களில் மாற்றம் ஏற்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய உயர் மின் கட்டணத்திலிருந்து நிவாரணம் கிடைக்க வேண்டுமென்றால் எரிபொருள் விலையை குறைக்க வேண்டும் என இலங்கை பொது பயன்பாடுகளின் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அதிகரித்த மின்சார கட்டணம் தொடர்பில் நாடு முழுவதிலிருந்து குற்றச்சாட்டுகள் மற்றும் குறைகள் கேட்கப்படுவது தொடர்பில் ஜனக ரத்நாயக்கவிடம் கேள்வி எழுப்பும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். மேலும் மின்கட்டண உயர்வை குறை கூறாமல் முடிந்தவரை மின்கட்டணம் செலுத்த முயற்சிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டத்தை மீறுபவர்கள் அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்கள் அல்லது அமைதியான மக்கள் அல்ல. அவர்களுக்கு எதிராக சட்டத்திற்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையான மக்கள் அதனை நம்பியதன் காரணமாக அவர்களின் ஆதரவுடன் தான் நாட்டின் அதிபராக வர முடிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தம் மீது நம்பிக்கை வைத்துள்ள பெரும்பான்மை மக்களின் முன்னேற்றத்துக்கான முடிவுகளை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அரசாங்க நிறுவனங்களை கைப்பற்றுவதன் மூலமோ அல்லது அரசியல்வாதிகளின் வீடுகளை எரிப்பதன் மூலமோ தற்போதைய நெருக்கடிக்கு தீர்வு கிடையாது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் ஆர்ப்பாட்டக்காரர்களையும் சாதாரண மக்களையும் கைது செய்வதன் மூலம் நெருக்கடி தீர்வு காண முடியுமா என அதிபரிடம் ஊடகவியலாளர் வினாவியுள்ளார். அதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்கே, கைது செய்யப்பட்டவர்கள் குழப்பம் ஏற்படுத்துவார்கள் மற்றும் சட்டத்தை மீறியவர்கள் அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்கள் அல்லது அமைதியான மக்கள் அல்ல எனவும் அதிபர் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு எதிராக சட்டத்திற்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அரசாங்கத்தின் விருப்பத்திற்கு அமைய அல்லாமல் காவல்துறை ஊடாகவே அனைத்தும் மேற்கொள்ளப்படும் எனவும் ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். ரணிலுக்கு பெரும் அவமானம். மஹிந்தவிடம் தஞ்சமடைந்த முக்கியஸ்தர்கள்.
அதிகப்படியான அரச ஊழியர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி தீர்மானம். மின் கட்டணங்களில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை தொடரும். சர்வதேச தினம் ரணில் அதிரடி.